ஹலோ ஹாய், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். ஹாப்பி கிச்சனில் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு சேவை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். வெரி ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் சேவை இது. ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்தது. மாப்பிள்ளை சம்பா 4 கப் அரிசியை நல்லா நைஸாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சின்ட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நான் அந்த இழுப்பச்சட்டி, பெரிய இழுப்பச்சட்டியில் அதை போட்டு எண்ணெய் போட்டு அதை நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் கைவிடாமல் நம்ம எப்படி இடுக்கியை பிடிச்சிட்டு நம்ம கலரிண்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் அதை வாட்டர்லாம் கொஞ்சம் இது ஆகி அதை அப்படியே வெந்து கொடுத்துட்டு வரும். பாருங்கள், வெந்து கொடுத்துன்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி துவச்சி துவச்சி அது கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை உருட்டி உருட்டி நம்ம வேக வைப்போம். 100 வருஷன் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். 100 வருஷன் வந்து அந்த அரைச்ச அரிசியை வந்து இட்லி தட்டில் இட்லி மாதிரி ஊற்றி அதை எடுத்து இந்த மாதிரி சேவை நாழி, இதுதான் சேவை நாழி, இதில் புழிவா. பட் அதை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது டபுள் பாயில் ஆகிறதுனால. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி, ஏன்னா அந்த குழிக்குள்ளே நம்ம போட்டு புழிய போகிறோம் இல்லையா, அதனால் குட்டி குட்டி குழக்கட்டை மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம அதை அத்தனையும் எடுத்து வச்சுன்ட்டு நான் வந்து அதை 2 இடம் நான் வந்து அதை 20 மினிட்ஸ் ரவுண்ட் த கிளாக் இந்த மாதிரி தான் உருட்டிக்கணும். பாருங்கோ, ரவுண்ட் த கிளாக் நம்ம வந்துட்டு வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்டீமரில் வந்து நான் வச்சுட்டாச்சு. இட்லி தட்டு இருந்தால் இட்லி தட்டுலையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வேக விடணும். இல்லாட்டி மேலே வெந்துருக்கும், உள்ளே மாவாகவே இருக்கும், நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். அதனால் நல்லா 20 மினிட்ஸ் வேக வச்சுருங்கோ. செகண்ட் எய்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணி லேசாக தொச்சு தொச்சுன்னு நம்ம உருட்டின்ருவோம். இது எப்படி அரைச்சிக்கணும் அப்படின்னா, 4 கப்பு அரிசியில் நல்லா நைஸாக நான் 1 கப்புக்கு 2 கப்புங்கிற தண்ணி விட்டு அரைச்சிப்பேன். கெட்டியாக அரைச்சிக்காதீங்கோ. நிறையா பேர் என்ன பண்ணுறா, கெட்டியாக அரைச்சிட்டு அதை கிண்டுறதுக்கு ஈஸியாக கிண்டி அந்த சேவையாக புழிக்கரிச்சு அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பி கம்பியாக மென்னு அடைக்கும். நமக்கு அரிசி வேக வைக்கிறதுக்கு எப்படி 2 கப்பு தண்ணி தேவை இல்லையா, 2.5 கப்பு, அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே. தண்ணியாக போயிடுமேன்னு கவலைப்படாதீங்கோ. அந்த அரிசிக்கு அந்த தண்ணி கண்டிப்பாக தேவை. இது வந்து நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து டிப்ஸை வந்து மறந்து போயிடுவா பார்த்தேன்னா. ஸோ இப்போ நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசியோட அந்த சேவையோட குழக்கட்டை வந்து வெந்துன்ட்ருக்கு. நான் வெந்திருக்கான்னு செக் பண்ணி நான் பார்த்தேன். ஒரு ஸ்பூன் விட்டு நன்னா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு குழியில் ஒரு ஒரு குழக்கட்டையாக போட்டு போட்டு நம்ம புழிஞ்சு நம்ம சேவையாக எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சேவை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு சொதிக்குழம்பு பண்ணியிருக்கேன். பருப்பு சேவை, லெமன் சேவை, ஸ்வீட் சேவை, எள்ளு சேவை, தக்காளி வெங்காயம் சேவை, வெஜிடபிள் சேவை. பட் என்னோடய சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவை ப்ளஸ் அந்த குருமா குழம்பு மாதிரி அந்த சொதிக்குழம்பு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அது பண்ணியிருக்கேன். நம்ம குழியில் போட்டுட்டு இந்த மாதிரி தான் அதை உட்காந்துட்டு நம்ம புழியணும். இது கொஞ்சம் வந்து வேலை எடுக்கும், பட் ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரேராக தான் நான் பண்ணுவேன், ஆனால் வந்து கண்டிப்பாக நான் வீட்டில் தான் நான் வந்து பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் நம்ம வச்சு வச்சு புழிஞ்சு புழிஞ்சு எவ்வளோ நம்ம வச்சுட்டுருக்கோமோ அதை ஒன்றொன்னா நீட்டாக அழகாக புழிஞ்சு எடுத்துட்டுருணும். புழிஞ்சு புழிஞ்சு இப்படி போட்டுனோன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கீயை போட்டு வச்சுட்டுருணும். நல்லா ஆறணும். அது அவ்வளோ பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கோ இதை எப்படி புழிகிறோன்னு அந்த குழிக்குள்ளே போட்டு மேலே இது பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தெரியாத வாழ்க்கை நான் இதை காமிக்கிறேன் நான். ஸோ நம்ம ஒரு ஒரு உருண்டையாக போட்டு சேவை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு நான் நம்ம சேனலில் சொதி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாப்பிள்ளை சம்பா எதுக்கு நல்லது அப்படின்னா, இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதோட அரிசியை சாதத்தை நம்ம வந்து 48 நாளைக்கு நம்ம ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி வரும். அதில் அவ்வளோ நல்ல சத்துக்கள் நிறையா இருக்குது மாப்பிள்ளை சம்பா அரிசியில். டயபெட்டிக்கு நல்லது, லோ கிளைசமிக் இண்டெக்ஸு. ஸோ நான் எப்போதுமே இட்லி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ டைம்ஸாக நான் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எங்கள் அம்மா தந்ததுனால அதில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது சேவை. டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. நான் சொன்ன டிப்ஸை வச்சு 1 கப் தண்ணிக்கு 2 கப் வாட்டர் போட்டு அரைச்சிருங்கோ. தண்ணியாக இருதேன்னு நினைக்காதீங்கோ. நம்மளோட மாப்பிள்ளை சம்பா சேவை அண்ட் சொதி குழம்பு இஸ் ரெடி டு ஈட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கோ. வெரி ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் சேவை. தேங்க்யூ.